ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நாம் 6வது அத்தியாயம் படிச்சுட்டு இருக்கோம். 6வது அத்தியாயத்தில் நேற்று நாம் பார்த்த ஸ்லோகங்கள் 37, 38 இந்த ஸ்லோகங்களை நாம் நேற்று பார்த்துருக்கோம். சாரி, 36, 37, 38 மூன்று ஸ்லோகங்கள் நேற்று பார்த்தோம். இன்னைக்கு 39, 40, 41 மூணு ஸ்லோகங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்த அந்த 36, 37, 38 இந்த மூணு ஸ்லோகத்தையும் ஒரு ப்ரீஃபாக பார்த்துட்டு நாம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிடலாம். 36ல் பகவான் அர்ஜுனன் சொன்னதுக்கு இந்த மாதிரி காற்றை அடக்குவதோட மனசை அடக்குவது கடினம்னு கேட்ட கேள்விக்கு பகவான் என் 36ல் என்ன பதில் சொன்னார்னா, கட்டுப்படாத மனம் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருனா, இந்த மாதிரி அது கஷ்டம்தான், ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்கிறதுனாலையும் பற்றின்மையால் இதை செய்ய முடியும்னு சொல்லியிருந்தார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் 36லனா, கட்டுப்படாத மனம் கொண்டவனுக்கு தன்னை உணர்தல் கடினமான செயலே, ஆனால் மனதை கட்டுப்படுத்தி சரியான வழியில் முயல்வோனுக்கு வெற்றி நிச்சயம். இதுவே என் அபிப்பிராயம் சொன்னார். மனசை கட்டுப்படாதவனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கஷ்டமாக தான் தெரியலாம். தன்னை உணர்தல், ஆத்மாவை உணர்தலோ பகவானை உணர்தலோ கஷ்டமாக தெரியலாம். ஆனால் மனசை கட்டுப்படுத்தி சரியான பாதையில் ஒருத்தன் பக்தி பாதையில் ஒரு சம்பிரதாயத்தில் சரியான வழியில் அப்படின்னா என்ன வழியில் முயல்வோனுக்குன்னா, ஊரில் இருக்கிற அந்த காவி ஊட போட்டவன், பெருசாக தாடி வச்சவங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆன்மீகவாதிகள்னு எடுத்துக்கிட்டு, நேற்று முளைத்தவர்கள், திடீர்னு முளைச்சவங்க, எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியாது, திடீர்னு ஒரு யோகி, பரமஹம்சர், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு உலகத்தில் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கெல்லாம் எந்த விதமான சம்பிரதாயத்தில் இருக்க மாட்டாங்க. சம்பிரதாயம்னா என்ன அப்படின்னா, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு எப்படி நம்ம வந்து இப்போ கௌடிய மாதவ, பிரம்ம கௌடிய மாதவ சம்பிரதாயம், இப்போ பிரபுபாதருடைய பகவத்கீதை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் பிரம்ம கௌடிய மாதவ சம்பிரதாயத்திலேருந்து வர்றார். மாதவ சம்பிரதாயத்திலேருந்து வரக்கூடிய அந்த சங்கிலி தொடர், சீட தொடரில் வரக்கூடியவர் மாதவேந்திர புரிபாத். மாதவேந்திர புரிபாத் கிட்டேருந்து அவருடைய சிஷ்யர் ஈஸ்வர புரிபாத். ஈஸ்வர புரிபாத் கிட்டேருந்து சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு கிட்டேருந்து ஒரு சிஷ்ய பரம்பரை வருது. ஸோ ஒரு ஒரு சிஷ்யர், அவருக்கு ஒரு குரு, அவருக்கு ஒரு குரு, அவருக்கு ஒரு குரு, அவருக்கு ஒரு குரு, இப்படி இந்த கௌடிய மாதவ சம்பிரதாயம் வர்றது வந்து பிரம்மா கிட்டேருந்து வருது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், ராமானுஜாச்சாரியுடைய சம்பிரதாயம் வந்து லக்ஷ்மி தாயார் கிட்டேருந்து வருது. கிருஷ்ணர், கிருஷ்ணர்கிட்டது பிரம்மா, இப்படி வந்திருக்கு. அது வந்து அதே மாதிரி விஷ்ணு, விஷ்ணு விஷ்ணு லக்ஷ்மி தாயார், அப்படி ஒன்று வருது. ஸோ இப்படி பலவிதமான சம்பிரதாயங்கள், ஒரு முந்தைய ஒருத்தர், தனக்கு முந்தைய ஒருத்தர்னு வருது. ஆனால் இன்னைக்கு பல பேர் வந்து சும்மா திடீர்னு அவன் எங்கேருந்து வந்தான், யார் என்னன்னே தெரியாது. அவருக்கு யாரை பிடிக்குமோ, யார் ரொம்ப பிரபலமாக இருக்காங்களோ, அவருடைய ஃபோட்டோ அவர் வச்சுட்டு, இவர் தான் எனக்கு மானசைக்கிய குருன்னு அவர் சொல்லிடுவார். அவர்கிட்ட போய் இவர் எந்த விதமான பயிற்சியோ எதுவுமே செஞ்சிருக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி பாதை இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால எவ்வளவோ தவறான பாதை, ஆன்மீகம் நினச்சிக்கிட்டு மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய யோகிகளும் ஞானிகளும் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால பகவான் என்ன சொல்கிறாருன்னா, சரியான வழியில் முன்னேற முயல்வோனுக்குன்னு சொல்கிறார். சரியான வழி, அந்த சரியான வழியை தெரிஞ்சுக்கணும். சரியான வழியில் முயல்வோனுக்கு வெற்றி நிச்சயம். இதுவே என் அபிப்பிராயம் அப்படின்னு 36ல் சொன்னார். அதுக்கு 37 அர்ஜுனன் என்ன கேட்டாருன்னா, கிருஷ்ணா, நம்பிக்கையுடைய ஆனால் தொடர்ந்து முயலாத தன்னுணர்வு முறையை ஆரம்பத்தில் மேற்கொண்டு உலக உணர்வால் பிறகு பின்வாங்கி யோகத்தில் பரிபூர்ண நிலையை அடையாதவன் கதி என்னவோ. இப்போ நீ சொல்லிட்ட இந்த பாதையில் கரெக்டாக போன்றவன் வெற்றி நிச்சயமாக அடைஞ்சிருவாங்க. யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வில் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக பகவானுடைய வாசஸ்தலத்தை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஒருவேளை இந்த 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 பயிற்சியை செஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் வந்து இந்த உலக விஷயங்கள் மேலே அவர் ஈடுபாடு வந்துருச்சு, அவருக்கு அவருடைய அந்த பழைய வாசனை, பூர்வ ஜென்ம வாசனை, நம்மளுடைய அந்த சூட்சம சரீரத்தில் சித்தம்னு ஒன்று இருக்குது. சித்தம்னா இம்ப்ரெஷன்ஸ், ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில் இருந்த அந்த வாசனைகள், போன ஜென்மங்களில், அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்மங்களில் நம்ம சில விஷயங்களை அனுபவிச்சிருப்போம். அதோடைய அந்த இம்ப்ரெஷன்ஸ், அந்த வாசனா, அந்த ருச்சி நம்மளுடைய அந்த சித்தத்தில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஒரு சில விஷயங்கள் மேலே நமக்கு ஈடுபாடு ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் நமக்கு இருந்த அந்த விஷயம், அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அதை தான் இங்கே கிருஷ்ணர் சொல்ல போகிறார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தன் வந்து அந்த பாதையிலேருந்து வழி தவறி விழுந்துட்டான்னா, அவன் வந்து பின்வாங்கிட்டான்னா, யோகத்தில் பரிபூர்ண நிலை அடையாதவன் அவனுடைய கதி என்னன்னு கேட்டார். அதுக்கப்புறம் என்ன கேட்டார்னா, இப்படி ஆன்மீக பாதையிலேருந்து இழிந்த அந்த மனுஷன்
அந்த அந்த யோகி அவன் ஞான யோகியோ அஷ்டாங்க யோகியோ பக்தி யோகியோ அந்த யோகி சிதறிய மேகம் போன்று எங்கும் இடமின்றி அழிந்து விடுவதில்லையா? எப்படி ஒரு மேகம் வந்து கலைஞ்சு போச்சுன்னா அது எங்கே இருக்குன்னே தெரியாம அப்படியே மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையை மறைந்து போயிடுமே. அவனால் பௌதிகத்தாலேயும் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது, ஆன்மீகத்திலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாமல் பௌதிகமும் இல்லாமல் ஆன்மீகம் நிலைக்கு போயிடுவானே அப்படின்னு ஒரு கேள்வி 38 கேட்டிருந்தார். அதுக்கு பதில் பகவான் 39 அடுத்ததும் கேள்வி தான் இவர் கேட்க போகிறார். அதுக்கப்புறம் பகவான் சொல்ல போகிறார். ஸோ 39 அர்ஜுனன் கண்டினியூ பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். 6வது அத்தியாயம் 39வது ஸ்லோகம். ஏ தன்மே சம்சயம் கிருஷ்ண சேத்தும் ஹரியஸ்ய சேஷதா த்வதன்யா சம்சயஸ்யாஸ்ய சேதானாயுபபத்யதே. இந்த ஸ்லோகங்களுக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய பக்திவேதானந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: கிருஷ்ணா, இதுவே என் சந்தேகம். இதை முழுமையாக தீர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உண்மையன்றி இந்த ஐயத்தை நீக்கக்கூடிய வேறு யாரையும் நான் காணவில்லை. எப்படி அறிகிறார் பாருங்க அர்ஜுனன் தன்னுடைய சந்தேகத்தை சொல்லி. கிருஷ்ணா, இதுவே என் சந்தேகம். திடீர்னு ஒருத்தர் வந்து பக்தி செஞ்சு பாதியில் விட்டுட்டான். பக்தியோ இல்லை ஆன்மீக காரியங்கள் எந்த ஒரு அறச்செயல்கள் அப்படின்னா வேதத்தில் விதிக்கப்பட்ட காரியங்கள் தான் அறச்செயல்கள். அந்த அறச்செயல்கள் பக்தி செஞ்சு ஒருத்தர் விட்டுட்டாரு, முழுமையாக விட்டுட்டாருன்னா அவருடைய நிலைமை என்ன? இதுதான் என்னுடைய சந்தேகம். இதை முழுமையாக தீர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ கிருஷ்ணனால் மட்டும்தான் எந்த ஒரு சந்தேகத்தையும் முழுமையாக தீர்க்க முடியும். ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் வரை பதிலாக சொன்னால் போதும்னு சில பேர் சொல்லுவாங்க. கேள்வி கேட்பாங்க, அதுக்கு ஒரு பதில் இவங்க சொல்லுவாங்க, ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க. சில பேர்லாம் வந்து அப்படியே நீட்டி முழக்குவாங்க, அதாவது ரொம்ப பெருசாக பேசுவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த கேள்விக்கான பதில் அதில் இருக்கவே இருக்காது. பதில் சொன்னவர் ரொம்ப லென்த்தாக சொல்லிட்டு ஒரு ஃபீல்டில் இருப்பார். கேட்டவங்களுக்கும் இவர் என்னமோ சொன்னார், ஆனால் எனக்கு அது புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி பல அரசியல்வாதிகள், புதுசாக வந்த அரசியல்வாதிகள் நிறைய பேர் இப்படி தான், என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் எதையாவது பேசிகிட்டு இருப்பாருங்க. பெருசாக சில பேர்லாம் எப்போவுமே கேட்குற கேள்வி ஒன்றா இருக்கும், அதுக்கு ஒரு பதிலாக இருக்கும், ரொம்ப பேசுவாங்க, சில ஒன்றுமே புரியாது. அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கள் பகவான்கிட்ட என்ன கரு, இதை முழுமையாக தீர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் மனசில் இருக்கக்கூடிய இந்த சந்தேகம் ஒரு துளி அளவு கூட இல்லாமல் முழுமையாக எனக்கு போகணும். ஏன் பகவான்கிட்ட இந்த மாதிரி முழுமையாக போகணும்னு சொல்லி கேட்குறாரு. உண்மையன்றி இந்த ஐயத்தை நீக்கக்கூடிய வேறு யாரையும் நான் காணவில்லை. கிருஷ்ணா, உன்னை தவிர இந்த ஐயத்தை வேற யாரால் நீக்க முடியும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி, ஞானத்தை பற்றி, ஆத்ம ஞானத்தை பற்றி, ஒரு மனிதன் பிறந்து வாழ்க்கையில் தோற்றுவிட்டால் அவன் என்ன ஆவான்றதை பற்றி நான் யார்கிட்ட கேட்க முடியும், யாரால் சொல்ல முடியும்? எல்லாருடைய முந்தைய வாழ்க்கை, இப்போ உள்ள வாழ்க்கை, பின்னாடி வரப்போகிற வாழ்க்கை, இது எல்லாத்தையும் யாரால் தெரிஞ்சுக்க முடியும்? பகவானால் மட்டும்தான் தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார் பகவான் சூரியதேவனுக்கு, இந்த நான் இந்த ஸ்லோ இந்த ஞானத்தை நான் கொடுத்தன்னும் போது அர்ஜுனன் கேட்டார், எப்படி இந்த உன்னை விட பெரியவன் சூரியதேவன், நீ வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் கீதை சொல்லும்போது 100 வருஷமோ 100 வயசோ 125 வயசோ அவருக்கு, ஒரு 125 வருஷத்துக்கு முன்னாடி மதுரா ஜெயிலில் சிறைச்சாலில் நீ பிறந்த, ஆனால் நீ இருக்கிறதுக்கு முன்னாடியே சூரியன் இருக்கானே, அப்போ உன்னை விட பெரியவனாச்சே, எப்படி நீ சொன்னும் போது பகவான் சொன்னார், நீயும் நானும் பற்பல பிறவிகள் இந்த உலகத்தில் வந்துகிட்டே இருக்கும், பல தடவை நான் இங்கே தோன்றியாச்சு, ஆனால் இது எல்லாத்தையும் நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய். எல்லா ஜீவன்களையும் நான் அறிவேன், ஜீவன்கள் என்னை அறியாதுன்ட்டார். ஸோ அதை அர்ஜுனன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டார். பகவான் சாதாரண ஆள் இல்லை, இவர் பகவான்றத மனசில் நினச்சிக்கிட்டு இவர் வந்து பகவான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மனசில் ஆழமாக அவர் அதை பதிய வச்சு அதை ஒத்துக்கிட்டனால சரணாகதி அடைஞ்சிட்டனால உன்னை தவிர வேறு யாராலையும் இதை கிளியர் பண்ணவே முடியாதுப்பா, தயவு செஞ்சு எனக்கு இந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அடுத்து பகவான் பேச ஆரம்பிக்கிறார். பகவான் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்சா, பதம் 40வது அத்தியாயம் 40வது பதம். ஸ்ரீ பகவான் உவாச்சா பார்த்தா நைவேகா நாமுத்ரா விநாசஸ்தஸ்யா வித்யதே நாஹி கல்யாண கிருத் கஷ்சித் துர்கதிம் தாத்த கச்சதி. ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்குறது தான் சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். பகவான் கூறினார், பிரதாவின் மகனே, நற்செயல்களில் ஈடுபட்ட ஆன்மீகி இவ்வுலகிலோ பர உலகிலோ அழிவை அடைவதே இல்லை. என் நண்பனே, நல்லதை செய்பவன் தீமையை அடைவதே இல்லை. பகவான் அடிகிறார் பாருங்க, நற்செயல்களில் ஈடுபட்ட ஆன்மீகி, நற்செயல்களில் ஈடுபட்ட ஆன்மீகி அப்படின்னா என்னன்னா, பிரபுபாதரத்துக்கு விளக்க சொல்றாரு, கர்மயோகம், வேதத்தில் விதிக்கப்பட்ட கர்மகாண்டத்தை முறையாக செய்பவர்கள்,
வர்ணாசிரம தர்மம் சொல்லியிருக்கேன், பிராமணன் சத்திரியன் வைஷ்யன் சூத்ரன். இந்த நான்கு நிலை மக்களுக்கும் சில கடமைகள் இருக்கிறது, வேத கடமைகள், வேதத்தில் விதிக்கப்பட்ட கடமைகள். அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு அந்த வேத கடமைகளை முழுமையாக செய்பவர்கள். அதில் ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க. ஒரு விதமான மக்கள் யார், வேத கடமைகளை பலன் நோக்கி செய்பவர்கள். பித்ருக்கடன் ஆகட்டும், சந்தியாவந்தனம் ஆகட்டும், இப்படி பல வேத கடமைகள் இருக்கிறது. இந்தந்த கடமைகளை, இந்த கடமைகள் செய்யறதுனால வரக்கூடிய பலன் என்னென்னா சொர்க்கத்துக்கு போகிறது. இந்த உலகத்தில் இருக்கும்போதே பல சுகங்களை அனுபவிப்பது, சுகங்கள் அவங்கள ஐஸ்வர்யங்கள் அவருக்கு கிடைப்பது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி வேத கடமைகளை செய்கிறவங்க இன்னொரு வகையில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. யாருன்னா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவானுடைய திருப்திக்காக கடமையாக செய்பவர்கள். பகவான் சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் கடமையாக செய்யணும். இது ஒரு ஒரு தரப்பு மக்கள், அவங்க வந்து கடமையாக செய்வாங்க. இது என்ன, நான் வந்து பிராமணனாக பிறந்திருக்கேன், பிராமணனாக பிறந்திருக்கவன் வந்து மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும், தானம் வாங்கணும், தானம் கொடுக்கணும், யாகம் பண்ணணும், யாகம் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், வேதம் படிக்கணும், வேதம் கற்றுக் கொடுக்கணும். இது ஒரு ஆறு விதமான கடமைகள். இன்னும் ஒன்பது விதமான குணங்கள் இருக்கிறது. இந்த குணங்கள் எல்லாம் அவங்க கரெக்டாக தன் வாழ்க்கையில் பின்பற்றணும். இதே மாதிரி சத்திரியர்களுக்கு இருக்கு, வைஷ்யனுக்கு இருக்கு, சூத்ரனுக்கு இருக்கு. ஸோ மொத்தத்தில் ஸோ இந்த மாதிரி கடமைகள் எல்லாம் வந்து எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணமாக அவங்க செஞ்சிருவாங்க. இப்படி ஞானிகள் இருக்காங்க. ஞானிகள் வந்து பிரம்ம ஞானத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்பவர்கள், பரபிரம்மத்துடைய பகவானுடைய உடம்புகளுடைய தேஜஸை. அடுத்த அஷ்டாங்க யோகிகள் இருக்காங்க, அவங்க வந்து பரமாத்மா ரூபத்து மேலே தியானம் பண்ணுறாங்க. கடைசியாக பகவானுடைய பக்தர்கள், அவங்க தான் பரிபூர்ண நிலையில் இருப்பவர்கள், எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்பவர்கள், எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்ட ஒருத்தர் திடீர்னு விழுந்துட்டார்னா, அவங்க என்ன இருந்தாலும் அவன் செஞ்சது நற்செயல்கள் இல்லையா, அந்த நற்செயல்கள் இருக்கிறதுனால அந்த ஆன்மீகி, நற்செயலில் ஈடுபட்ட ஆன்மீகின்றார், நற்செயலில் ஈடுபட்ட பௌதிகி, பௌதிகவாதி இல்லை. எத்தனையோ நற்செயல்கள் செய்கிறோன்னு சொல்லி இன்னைக்கு வந்து அரசியல்வாதிகளும் எத்தனையோ பேர் வந்து ஏதோ நாங்கள் நல்லது பண்ணுறோம்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களாம் கடவுளை ஏற்றுக்க மாட்டாங்க. நாத்திகர்களும் நல்ல செயல்கள் செய்கிறார்கள், நாத்திகர்களும் நற்செயல்களை செய்கிறார்கள். எப்படி, அவங்க கட்சி மூலமாகவோ இல்லை ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமோ வந்து இந்த இலவசம் இது, அந்த இலவசம், இந்த இலவசம், டிவி இலவசம், இப்படி பல விஷயங்கள் செய்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் நற்செயல் ஆகாது. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறார் பகவான், நற்செயல்களில் ஈடுபட்ட ஆன்மீகின்றார். ஆன்மீகி இங்கே வந்து நற்செயல்களில் ஈடுபட்ட மனிதன்னு சொல்லலை, நற்செயல்களில் ஈடுபட்ட ஆன்மீகி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மற்ற ஜீவராசிகளுக்கு எது நன்மையோ அந்த நன்மையை செய்யக்கூடியவன். இந்த ஆன்மீகி இவ்வுலகிலோ, இந்த உலகத்தில் வாழும்போதோ, இந்த உலகத்தில் எல்லாம் மறுபடியும் பிறவி எடுக்கும்போதோ, பர உலகிலோ, பரவுலகிலோ பகவானுடைய வாசஸ்தலத்திலோ, இல்லை சொர்க்கம், சொர்க்கலோகங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது, அந்த சொர்க்கலோகத்திலோ அழிவை அடிவதே இல்லை. அவனுக்கு இங்கேயும் சரி, அதாவது இருக்கும்போதும் சரி, இறந்ததுக்கப்புறம் சரி, அவனுக்கு அழிவே கிடையாது. என் நண்பனே பகவான் சொல்கிறார் அர்ஜுனன், நண்பனே, இதுக்கு பேர் தான் சக்கியபாவியம். சக்கியபாவம், பகவான் மேலே நான்கு விதமான பாவங்கள் இருக்குது. தாசியபாவம், தாசியபாவம் அப்படின்னா பகவானை எஜமானராகவும் நம்மளை அவருடைய சேவகனாகவும் தாசனாகவும், அவர் எஜமானர் நான் தாசன் அப்படின்னு பார்க்கக்கூடிய தாசியபாவம், ஆஞ்சநேயருடைய பாவம் தாசியபாவம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், வேறு ஒன்று. அடுத்த பாவம் வாத்சல்ய பாவம். அது என்ன வாத்சல்ய பாவம் அப்படின்னா, தாசிய சக்கிய, ரெண்டாவதுக்கு வந்து சக்கியபாவம். இப்போ அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் மேலே இருக்கு நட்பு, நட்பு நண்பனாக பகவானே சொல்கிறார் பாருங்க, நண்பனே அப்படின்னு கூப்பிட்றாரு அர்ஜுனனை. ஸோ இதுக்கு பேர் சக்கியபாவம். மூணாவது இருக்கக்கூடிய பாவம் வாத்சல்ய பாவம். வாத்சல்ய பாவம்னா பகவானை குழந்தையாக பார்க்கறது. யசோதா, அப்புறம் தேவகி, இவங்கெல்லாம் வந்து பகவானை குழந்தையாக பாவிக்கிறதுக்கான அந்த பாவத்தை இருந்தனால அந்த மாதிரி ஒரு நிலையும் பகவான் கொடுக்குறார். அடுத்தது தாசியம், சக்கியம், வாத்சல்யம், மாதுரியம். மாதுரியம் அப்படின்னா மதுரமான பாவம். அது என்ன பாவம்னா பிரேம பக்தி பாவம், பகவானை காதலனாக கணவனாக பாவிக்கக்கூடிய பாவம். அதுதான் டாப் மோஸ்ட். அந்த பாவத்தில் இருக்கக்கூடியவங்க யார், கோபியர்கள், ஸ்ரீமதி ராதாராணி, ருக்மிணி, சத்யபாமா தாயார், இவங்க எல்லாரும், மகாலட்சுமி தாயார், இவங்க எல்லாம் அந்த பாவத்தில் இருக்காங்க. ஆண்டாள் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதுரிய பாவத்தில் இருந்தாங்க. விருந்தாவனத்தை பார்த்ததே கிடையாது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் தாயார் விருந்தாவனத்துக்கு போனதே கிடையாது. ஆனால் அந்த விருந்தாவனத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும், விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய இடங்களையும், விருந்தாவனத்துடைய மகிமைகளையும் சும்மா அவ்வளோ அற்புதமாக தன்னுடைய திருப்பாவையில் சொல்லியிருக்காங்க. எப்படி முடிஞ்சுது, இந்த மடையர்கள்லாம் வந்து ஆண்டாளை பற்றிலாம்
பேசுறதுக்கான நான் நாக்கு நான் அந்த நாக்கு எப்படி அந்த வளையுதுன்னே தெரியல. ஆண்டாள் ஸ்ரீ ஆண்டாள் தாயாரெலாம் என்ன பாவத்தில் இருந்து என்ன எழுதியிருக்காங்க, என்ன ஒரு தீர்க்க தரிசனம் அது. ஸோ இவங்கள் இதுக்கு பேர் மாதுரிய பாவம், ஸ்ரீமதி ராதாராணிக்கு இருந்த பாவம் மாதுரிய பாவம். அந்த ஸ்ரீமதி ராதாராணியோட மாதுரிய பாவத்தை தான் ஆண்டாள் தாயார் வெளிப்படுத்தினாங்க. கோபியர்கள் தன்னை கோபியாக பாவிச்சுக்கிட்டாங்க, கிருஷ்ணர் மேலே தனக்கு இருந்த அந்த பிரேம பக்தி அந்த காதலை வெளிப்படுத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி நான்கு விதமான பாவங்கள் இருக்குது. இதில் அர்ஜுனன் சக்கிய பாவத்தில் இருக்கார். என்ன சொல்கிறார், நண்பனே நல்லதை செய்பவன் தீமையை அடைவதே இல்லை. தைரியமாக இருக்கலாம், ஒரு நல்ல காரியத்தை செஞ்ச ஒருத்தன் எந்த வகையிலும் தீமையில் தீமையை போகிறதே கிடையாது. இந்த ஜென்மத்தில் நிறைய பக்தி பண்ணவன் நல்லவன் சில கஷ்டங்களை துன்பங்களை அனுபவிப்பது போல் தோன்றலாம், ஆனால் அதுக்கு காரணம் இந்த ஜென்மத்தில் அவன் செஞ்ச காரியம் கிடையாது. இந்த ஜென்மத்தில் அவன் நல்லவனாக இருக்கான், பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்களின் விளைவாக இந்த ஜென்மத்தில் சில கஷ்டங்களும் துக்கங்களும் வருகிறது. ஆனால் அவன் பக்தியை பகவான் மேலே பக்தி செய்யும்போது அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் பகவான் அப்படியே தலைக்கு வந்தது தலைப்பாவோட போகிற மாதிரி பண்ணிடுவார். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நாம் செஞ்ச பூர்வ ஜென்ம கர்மங்களை நமக்கு தண்டனையாக கொடுப்பவர்கள் நவகிரகங்கள். நவகிரகம் வந்து நம்மளை வந்து கடுமையாக தண்டிக்கும், போலீஸ்காரன் ஒரு தப்பு பண்ணவனை தண்டிக்கிற மாதிரி. ஆனால் நம்ம பகவானுடைய திருப்பாத சரணாகதி அடைஞ்சதுக்கப்புறம் நம்மளும் இதே மாதிரி கர்மங்கள் போன ஜென்மத்தில் செஞ்சுருப்போம், அதை பகவான் கேர் எடுத்துக்கிறார். எப்படி ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை தண்டிக்கிறாளோ தப்பு பண்ணதுக்கு, அந்த மாதிரி பகவான் கேர் எடுத்துக்கிட்டு வலிக்காமல் ஆனால் அந்த கர்மத்தையும் போக்கி ஆகணும், அதை அப்படியே போக்கி பகவான் ரொம்ப கிளீனாக பண்ணிடுவார். ஆனால் அவன் செய்யக்கூடிய இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய நற்செயல், நல்லதை செய்து கொண்டிருக்கவன் தீமையை அடைவதே இல்லை அப்படின்னு பகவான் இங்கே சொல்லியிருக்காரு. அது பிரபுபாதர் பாகவதத்திலேருந்து ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறார். நாரதர் சொல்லக்கூடிய விஷயத்த என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷன் வந்து இந்த உலகத்தில் எல்லா வகையிலும் முன்னேறி இருக்கான். நான் நேற்று சொன்னேன், அவனுக்கு கல்வி இருக்குது, ஞானம் இருக்குது, அழகு இருக்குது, அறிவு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கான், அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படி எல்லா விதத்துலேயும் அவன் சிறந்தவனாக இருக்கான், டாப் மோஸ்டாக இருக்கான், அவனுக்கு எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி எத்தனையோ பேரை பார்க்குறோம் நம்ம, சினிமா துறையிலும் அரசியல் துறையிலும் ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம், டாப் மோஸ்டில் இருப்பான், எல்லாம் இருக்கும். ஆனால் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனாக கருதப்பட மாட்டான். யார் ஒருத்தன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனாக இருப்பான் அப்படின்னு சொன்னால், யார் ஒருவன் கிருஷ்ண உணர்வில் இருக்கானோ, ஒருவேளை அவன் அந்த அதுலேருந்து அவன் மிஸ் ஆகிட்டானா கூட, அவனுக்கு பௌதிக வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலை ஆன்மீகத்திலையும் சக்சஸ் ஆகலனாலும் அவனுக்கு எந்த விதமான நஷ்டமும் இழிவும் இல்லை அப்படின்னு நாரதர் சொல்கிறார். ஏன்னா அதான் அடுத்தடுத்து சொல்ல போகிறார் பகவான் எப்படி நம்ம இப்போ சொல்கிறார் இல்லைன்னு, அது எப்படின்றத வரக்கூடிய ஸ்லோகங்களில் ஒவ்வொன்றா சொல்கிறார். அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம், இந்த ஸ்லோகத்தோட முடிச்சுக்கலாம். 141 பிராபிய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதீஹி சமாஹா சுச்சினாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோ அபிஜாயத்தே. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் அனைவருக்தியிலான சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு, தோல்வியுற்ற யோகி நல்லோர் வாழும் உலகங்களில் பற்பல வருடங்கள் இன்பம் துய்த்து அதன்பின் பெரும் செல்வந்தர் அல்லது அறவோர் இல்லத்தில் பிறக்கிறான். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கர்மயோகி இந்த ஒரு இடத்துக்கு நம்ம போனோம் வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த யோகிகளும் இருக்கிறாங்க இல்லையா, கர்மயோகி பலன்களை எதிர்பார்த்து அவர்களையும் இந்த யோகியில் சேர்த்துக்கணும். சில பேர் வந்து பலன்களை எதிர்பார்க்காமல் சில காரியங்களை செய்கிறார்கள், அவங்களையும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ அதை வந்து செஞ்சுக்கிட்டு பாதியில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது மெட்டீரியல் லாபம். என்ன பண்ணுவாங்கன்னா, பகவானுங்க என்ன சொல்கிறாருன்னா, நல்லோர் வாழும் உலகங்கள், தோல்வியுற்ற யோகி நல்லோர் வாழும் உலகங்களில் பற்பல வருடங்கள் இன்பம் துய்த்துன்றார். சொர்க்கலோகங்கள், நல்லோர் வாழும் உலகங்கள்னால் சொர்க்கலோகங்கள், தேவர்கள் வாழக்கூடிய இடத்திற்கு நல்லோர் வாழும் உலகங்கள்னு சொல்லலாம். ஸோ சொர்க்கலோகத்துக்கு போகிறாங்க, போய் பல வருடங்கள் இங்கே சொர்க்கலோகத்தில் வந்து விசா மாதிரி, நீ எவ்வளோ தூரம் நன்மை பண்ணியிருக்கியோ அவ்வளோ வருடங்கள் உன்னால் அங்கே இருக்க முடியும். அது சொர்க்கலோகத்தோடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பௌதிக உலகம்தான். பௌதிக உலகம்னா எப்படின்னா, இங்கே இருக்கிற அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடியவனுக்கு அது வந்து ரொம்ப ஒரு டாப் மோஸ்ட் உலகம். அங்கே எல்லா விதமான வஸ்துக்களும் இருக்கும். இங்கே எப்படி வந்து
நாம வந்து இதை செய்யக்கூடாதுன்னு தடை செய்யுதோ வேதம், அதை நல்ல காரியங்கள் செய்கிறவங்களுக்கு அந்த அனுபவிக்கணுன்ற தன்மை இருக்கிறவங்களை அங்கே அனுப்பும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள். அந்த காலங்கள் அவன் வாழ்ந்ததுக்கப்புறம் அவனுடைய கர்மா முடிஞ்சோடனே மேலேருந்து பிடிச்சி புஷ் பண்ணுவாங்க. அந்த ஆத்மா மேலேருந்து கீழே பூமியில் வந்து பிறந்து அது விதை, அது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பழமாவோ பூவாவோ இல்லை தானியமாவோ மாறி ஒரு ஆண் மூலமாக ஒரு பெண் வயிற்றுக்கோ அல்லது ஒரு மிருகத்தின் ஆண் மிருகத்தின் மூலமாக ஒரு பெண் மிருகத்திற்கோ சென்று வாழ்க்கையில் பிறவி எடுக்கிறான். ஸோ இங்கே பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அந்த ஆசையோடு இருக்கக்கூடிய அந்த கர்மயோகி மேலுலகத்துக்கு போய் பல பல ஜென்மங்கள் பல பல வருடம் ரொம்ப வருஷம் ரொம்ப காலங்கள் பல பற்பல வருடங்கள் இன்பம் துய்த்து அதன் பின் யாருக்கு இந்த மாதிரியான ஆசை இருக்கோ அவங்க போவாங்க. அவங்க போ அப்படி போகாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே அங்கே உலகத்துக்கு போகாமல் இமீடியட்டாக அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்மா இப்போ அடுத்து ஒன்று சொல்கிறார் பாருங்க. அது அதன் பின் சில பேர் அங்கே போயிட்டு வருவாங்க. இதில் நாட்டம் இல்லாதவங்க ஸ்ட்ரெயிட்டாக பெரும் செல்வந்தர் அல்லது நல்லோர் அறவோர்னு சொல்லலாம் இல்லத்தில் பிறக்கிறான். எண்ணத்துக்கு நம்ம தான் இந்த உலகமே வேணாம், செல்வமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எல்லாத்துலேயும் பற்றற்று இருக்கணும், எல்லாத்தையும் துறக்கணும் அப்படி தானே பகவான் சொல்கிறார். அப்புறம் ஒரு யோகி ஒரு பக்தனாக கூட இருக்கலாம், பக்தி யோகியோ இல்லை வந்து அஷ்டாங்க யோகியோ ஞான யோகியோ இல்லை கர்ம யோகியோ. இவங்க நாலு பேரும் செல்வந்தர் குடும்பத்தில் பிறக்கணும்னு சொல்கிறாரு. எதுக்கு அப்படின்னா அந்த செல்வத்தை என்ஜாய் பண்ணுறதுக்காக இல்லை. ஒரு பணக்கார குடும்பத்தில் ஒரு ஆத்மா வந்து பிறக்குதுன்னா அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்காக இல்லை, எதுக்காக அந்த ஆன்மாவிற்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக செல்வத்தை சேர்ப்பதற்காக ஓடி ஓடி உழைக்க வேண்டிய தேவை இருக்காது. அன்றாட தேவைகள்னு சில இதெல்லாம் இருக்கு, என்ன உண்பது அதாவது இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, இது மூணு அன்றாட தேவைகள். இந்த அன்றாட தேவைகள் இன்னைக்கு அது ஏகப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் எல்லாமே லக்ஸுரி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு அன்றாட தேவையாயிடுச்சு. ஒரு ஏர் கண்டிஷன்லேருந்து ஒரு கார்லேருந்து எல்லாமே நமக்கு இன்றைக்கு அன்றாட தேவையாயிடுச்சு. ஸோ இந்த அன்றாட தேவைக்காக ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ வேலை செய்யும்பொழுது நம்ம பகவானோட மனரீதியாக கனெக்ட் ஆகலாமே தவிர 100% கனெக்ட் ஆக முடியாது. ஸோ ஒரு செல்வந்தருடைய குடும்பத்தில் ஒருத்தன் பிறக்கும் போது இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்வந்தர்கள்லாம் அவங்க வந்து 20 மணி நேரம் வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்கள விடுங்க. பொதுவாக பார்த்துருக்கோம். இப்போ புத்தரை உதாரணம் எடுத்துக்கோங்க. புத்தர் வந்து பெரிய ராஜாவோட குடும்பத்தில் பிறந்து எல்லாத்தையும் தூக்கிப்பட்டு வரலையா. இப்போ ராமானுஜ ஆச்சார வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கூரேசன் அவ்வளோ பெரிய பணக்காரர், ராமானுஜருடைய சிஷ்யர் கூரேசன். கூரத்தில் அவருடைய வீட்டு கதவு சாத்தினா அந்த கதவுடைய மணி சத்தம் கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துக்கு கேட்குமா. அவ்வளோ செல்வந்தர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தார் திருக்கச்சி நம்பி சுவாமிகள். இப்படி எத்தனையோ பேர் இப்போ கௌடிமான் சமுதாயத்தை ரூப சனாத்தனர் ரெண்டு பேரும், ஒருத்தர் வந்து முத பிரைம் மினிஸ்டராக இருந்தவர், இன்னொருத்தர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவங்க ரெண்டு பேரும் இஸ்லாமியர்களுடைய அந்த இதில். அவ்வளோ அவர் திருப்பி அனுப்பும் போது படகு ஃபுல்லாக தங்கத்தை வச்சு அனுப்பிச்சாங்களாம். அவ்வளோ பெரிய பணக்காரர்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு விருந்தாவனத்தில் வந்து ஒரு மரத்தடியில் வந்து வாழலையா. ஸோ இந்த மாதிரி இந்த செல்வமானது ஒரு ஆன்மீகி, ஒரு உண்மையான ஆன்மீகன், உண்மையான கிருஷ்ண உணர்வு உடையவன் ஒரு செல்வந்தருடைய குடும்பத்தில் பிறவி எடுக்கும் பொழுது பகவான் சொல்கிறார் கேரண்டி, ஒன்று செல்வந்தர குடும்பத்தில் பிறந்துடுவேன். அப்போது அவன் இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக ஓடி 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 உழைக்க வேண்டிய தேவை இருக்காது. அவன் எங்கே அந்த பக்தியை விட்டானோ அந்த பக்தியை அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்க முடியும். அவனுடைய சூழல் நல்ல ஒரு சூழல் இருக்கும். ஸோ இதுக்கு செல்வந்தோட குடும்பத்தில் பகவான் பிறக்க வைக்கிறார். இன்னொன்று என்ன சொல்கிறாரு, நல்லோர் இல்லத்தில் பிறக்கிறான். நல்லோர் இல்லத்தில், சான்றோர் இல்லத்தில் அப்படின்னா அவங்க பணக்காரங்களாக இருந்திருக்க மாட்டாங்க, ஏழையாக இருப்பாங்க. ஆனால் அறவோர்னா என்ன, வேத ஞானம் வேத சாஸ்திரத்தை அறிந்த ஒரு குடும்பம், ஒரு பிராமண குடும்பம்னு எடுத்துக்கணும். வைஷ்ணவ குடும்பம், ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் ஒரு பிராமண ஒரு சான்றோர் குடும்பத்தில் இந்த ஆன்மா பிறவி எடுக்கிறது. ஸோ இதிலேருந்தே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், பிராமணன் என்பது ஒரு தகுதி அல்ல, ஒரு பிறப்பால் அடையாளம் காண்பது அல்ல, நிலை. பிராமணன் என்பது ஒரு நிலை, அந்த நிலைக்கு எந்த ஆத்மா வேணால் வரும். ஸோ இதுலேருந்தே நம்ம என்ன தெரிஞ்சோம், ஒருத்தன் பிராமணனாக பிறக்கிறான், ஒருத்த வந்து சூத்திரனாக பிறக்கிறான்னா அவங்களுக்குள்ள அந்த நிலை தான் வித்தியாசமே தவிர ஆன்மா ஒன்று தான், ரெண்டு பேரையும் சமமாக தான் பாவிக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த பிராமணன் அதுக்கு முன்னாடி போகிற ஜென்மத்தில் அவர் வந்து ஒரு ஒரு சூத்திரனுக்கும் கீழே இருக்கக்கூடிய சண்டால குடும்பத்தில் பிறந்திருப்பார். ஆனால் அந்த யோகத்தை கரெக்டாக பயிற்சி பண்ணி ஒருவேளை மிஸ் பண்ணிட்டா கூட ஒன்று பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறாரு, இல்லைனா சான்றோர் குடும்பத்தில் ஒரு பிராமணன் அந்தரன் குடும்பத்தில் பிறக்கிறார். ஏன் அந்தரன் குடும்பத்தில் பிறக்கிறான் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே இந்த வேத ஞானம் அவனுக்கு ஊட்டி வளர்க்கப்படும்.
பிறந்த அந்த சின்ன வயசுல தான் பிரகலாதர் பக்த பிரகலாதர் சொல்றாரு, அஞ்சு வயசுல இருந்து ஒரு 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 ஆன்மா ஆன்மீக விஷயத்தில் ஈடுபடணும், அஞ்சு வயசுல இருந்து ஒரு ஒரு குழந்தைக்கு நீங்க பக்தியை சொல்லி கொடுக்கணும்ன்றார். ஸோ இந்த மாதிரி குடும்பத்தில் வேத பாராயணம் செய்யக்கூடிய வேத விஷயங்களை செய்யக்கூடிய குடும்பத்தில் ஒரு ஆன்மா பிறக்கும் பொழுது சிறு வயது முதலே வேதத்தை கேட்டு கேட்டு ஞானத்தை கேட்டு கேட்டு வேத ஒழுக்க கடமைகளை கடைபிடிப்பவர்களை பார்த்து 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 அந்த ஆன்மா சரியான பாதையில் சென்று பகவானை அடைந்து அடைவதற்கான வழியை பிடித்துவிடும். ஸோ ஒருத்தன் பக்தனாக இருந்து அவன் பாதியில் விஷயத்தை விட்டானா, ரெண்டு விஷயம் அவனுக்கு கிடைக்குது அடுத்த ஜென்மத்தில், தவற விட்டவனுக்கு. பிரபுபாதர் சொல்கிறாரு, நம்ம ரொம்ப எமர்ஜென்சி பீரியடில் இருக்கோம், ட்ரெயினை மிஸ் பண்ணக்கூடாதுன்றாரு. அடுத்த ஜென்மத்தை பற்றி நீ யோசிக்கவே கூடாது, இந்த ஜென்மத்திலே நீ பகவான்கிட்ட போகணுன்றார். சரி, ஒருவேளை பகவானுடைய கருணை நமக்கு இல்லை அப்படின்னும் போது சில நேரங்களில் விழ வேண்டிய சூழல் இருக்குது. அப்படி விழுந்தாலும் பகவான் என்ன சொல்கிறாரு, நஷ்டம் இல்லை, உனக்கு எந்த விதமான இழப்பும் இல்லை. நீ ஒன்று பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறப்ப, செல்வந்த குடும்பத்தில் பிறக்கணுனால உனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் வாழ்க்கையை வீணடிக்காமல் நீ விட்ட இடத்திலிருந்து பக்தியை தொடர்ந்து டாப் மோஸ்ட் நிலையை அடைந்து விடுவாய். இல்லை ஒரு அறவோர் குடும்பத்தில், அறவோர்னா பிராமணன் மட்டும் எடுத்துக்கூடாது, பொதுவாக பிராமணன், ஒரு வைஷ்ணவ குடும்பம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பக்தியை யார் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்கன்றதான் முக்கியம். ஸோ சின்ன வயசுலேருந்தே இப்போ பார்த்தீங்கன்னா அடியெல்லாம் வந்து பிறக்கும் போதே வந்து இந்த வேத விஷயத்தையோ ஆச்சார அனுஷ்டானங்களோ இல்லை வந்து வேத கடமைகளோ எதுவுமே தெரியாது. 23 வயசில் பகவானுடைய ஆசீர்வாதத்தில் அது தெரிய வந்துச்சு. ஆனால் அடியனுடைய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதிலிருந்து அது பை பர்த்து அந்த குழந்தை ஆப்ரேஷன் தேட்டில் வெளில வந்தோன்னு நெத்தியில் திலகம் போட்டாச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அறிமுகம் ஆயிடுச்சு, கிருஷ்ணர்னா கடவுள்ன்றது தெரிஞ்சிருச்சு, மகாபிரசாதம் பிரசாதத்தை சாப்பிடக்கூடிய வந்து விஷயம் வந்துருச்சு. பூண்டு வெங்காயம் கூட லைஃப்பில் சாப்பிட்டது கிடையாது, 12 வயசு ஆயிடுச்சு, டீ காஃபி நாக்கில் பட்டதே கிடையாது, எப்போ ஸ்கூலுக்கு போனாலும் நெத்தியில் திலகத்தோடு தான் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் நமக்கு அமையலை, நமக்கு அமைஞ்சிருந்ததுன்னா ஒரு வேளை நம்ம மிஸ் கூட பண்ணியிருப்போம் தெரியாது, பகவானுடைய கருணை கண்டிப்பாக அவன் ஆச்சாரோட கிருபையிலாம் நடக்காது. பட் இருந்தாலும் பகவான் நமக்கு அந்த ஆரம்பத்திலே ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு பார்த்தீங்களா, ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்து சின்ன வயசுலேருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு அறவோர் குடும்பத்தில் பிறக்க வைக்கிறார். ஸோ பகவான் எந்த வகையிலையும் அந்த யோகியை விட்டு விடுவதில்லை, அவன் நல்ல நிலையை தான் அடையிறான் அப்படின்றாரு. ஆனால் இந்த மாதிரி பிறந்து தவற விட்டவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நாம் பார்க்கலாம், ஒரு நான் மறுபடியும் பௌதிகத்துக்கு போகிறேன்னு நினைக்க மாட்டேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது திரு கமலஹாசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு உயர்ந்த ஒரு ஒரு பிராமண குடும்பத்தில் ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்தவர், அவருக்கு எல்லா விதமான ஞானமும் பௌதிக ஞானம்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அழகு இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் பக்தி இல்லையே. அப்போ என்னன்னா சில ஆன்மா இந்த மாதிரி வந்தும் மிஸ் பண்ணிடும், அது என்ன பண்ண முடியாது, அபச்சாரம் பண்ணிடும், அது வந்து என்ன சொல்கிறது, இப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தவற விட்டு விடுவார்கள். முதல்ல மனுஷ சரீரமாக நமக்கு கிடச்சி அந்த மனுஷ சரீரத்தை மிஸ் பண்ணுறதே பெரிய ப்ராப்ளம்னா, ஒரு அந்த குடும்பத்தில் ஒரு பணக்கார குடும்பத்தில் சில பேர் வந்து இது ரெண்டும் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறக்கிறார் இருப்பாங்க, அவங்களுக்கு செல்வமும் இருக்கும், வேத கடமைகளையும் அவங்க கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். ஸோ இந்த வேத ஞானமும் இருக்கும், ஐஸ்வர்யமும் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் இது இருந்ததுக்கு அப்புறமும் அவன் செல்வத்து பின்னாடியே ஓடிட்டு இருப்பான், இந்த உலக சுகத்து பின்னாடியே போயிட்டு இருப்பான். ஆனால் ஒன்று நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு இப்படிப்பட்ட ஞானம் இருக்கிறது இந்த உலகத்தில் யாராக இருக்கட்டும், அவன் பௌதிகவாதியாக கூட இருக்கட்டும், அவனுக்கு நல்ல அழகு இருக்கிறது, அவனுக்கு நல்ல ஒரு ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அவனுக்கு புகழ் இருக்கிறது, என்ன இது எல்லாமே பூர்வ ஜென்மத்தில் அவங்க செஞ்ச இந்த நல்ல நற்செயல்களின் காரணமாக தான் கிடைச்சிருக்கு. ஆனால் எதை கண்டினியூ பண்ணுறதுக்காக, பக்தியை கண்டினியூ பண்ணுறதுக்காக அப்படி ஒரு குடும்பத்தில் பிறக்க செய்து ஞானத்தையும் அழகையும் ஐஸ்வர்யத்தையும் பகவான் கொடுத்தும் அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால் மாயாதேவியின் உத்வேகத்தினால் அதை விட்டுட்டு தவறான பாதைக்கு போகிறாங்க. ஆனால் கடைசியில் கண்டிப்பாக வருவாங்க, அதில் மாற்றமே கிடையாது, எங்கே போனாலும் இங்கே வந்து தான் ஆகணும், அதை அதில் மாற்றமே இல்லை, இல்லைனா போகிற ஜென்மத்தில் பண்ணதுக்கான புண்ணியமே இல்லாமல் போயிடுவேன். ஸோ அந்த வகையில் பகவான் இங்கே தெளிவாக சொல்லிட்டார், யார் ஒருத்தர் வந்து யோகத்தை பாதியில் விட்டாலும் சரி அவங்க அடுத்த ஜென்மத்தில் ஒன்று செல்வந்தர் குடும்பத்தில் பிறக்கிறாங்க, இல்லை ஒரு சான்றோர் குடும்பத்தில் பிறக்கிறார்கள் என்று. இனியும் வரக்கூடிய சோகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறார். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி இந்த நாளை தூங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தராஷிமத் பகவத்கீதா கீ ஜெய், ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாத் கீ ஜெய், குருதேவ் கீ ஜாய்.